ஜி. இப்போ போன பதிவில் நியூமராலஜிக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள விளக்கத்தை பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்கச்சு. இப்போ அதில் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். என்னன்னா, இப்போ நிறைய பேர் இப்போ பேர் நியூமராலஜி படி பேர் மாற்றுறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு பேர்லாம் சொல்லியிருந்தீங்க, சித்ரா, இலக்கியா, ஓவியா, அந்த மாதிரி பேரெல்லாம் புதனுடைய கர்மா கொண்டது அப்படின்ற மாதிரிலாம் சில சொல்கிறாங்க. இப்போ இந்த பேர் ஒருவேளை இப்போ அவங்களுக்கு இந்த புதன் கர்மான்றது அவங்களுக்கு சொல்ற மாதிரி சப்ரஸ் பண்ற மாதிரி இருக்கு ஒருவேளை அந்த பேர்லாம் அப்படின்னும் போது அவங்க பேர் மாற்றணும் அப்படின்னு மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேர் மாற்றம்ன்றது சரியா வருமா? இப்போ மாத்தினா அப்போ அவங்களுடைய கர்மா மாறுமா? இல்லை, பேர் மாற்றம் அப்படின்றது எந்த வயசுல பண்ணலாம்னா, ஒன்று நீங்கள் பிறந்து ஒரு 1-2 வருஷத்துக்குள்ள நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய 7 வயசு 7.5 வயசு முடியறதுக்குள்ள அதை பண்ணிடணும். ஓகே, என்னை பொறுத்தவரை அது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். இந்த கருத்தை நான் யார் மேலேயும் திணிக்கல. வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், வேணான்றவங்க விட்டுடலாம். ஓகே, ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு நியூமராலஜி எஃபெக்ட் எப்போ கொடுக்கும்னா, உங்களுடைய 7 வயசு முடியறதுக்கு உள்ள நீங்க பேர் மாத்தினீங்கன்னா தான் எஃபெக்ட் கொடுக்கும். 8 கடந்துருச்சுனாலே முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் 7.5 இயர்ஸ், 8 வயசுக்குள்ள அதை பண்ணணும். அந்த 7-8 வயசு கடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க பேர் மாத்துறதும் ஒண்ணுதான், நீங்க பேர் மாத்தாததும் ஒண்ணுதான். அதே பேரு கூட இருந்தாலும் ஆமா, ஏன்னா பேருன்றது வெறும் பேர் கிடையாது சார். பேருன்றது சவுண்டு. ஓகேங்களா? அந்த சவுண்டு, அந்த சவுண்டை சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்க. அந்த சவுண்டு தான் உங்களுடைய நினைவு, அதுதான் உங்களுடைய அடையாளம், அதுதான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி. உங்களோட மைண்ட் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த பேருக்கு என்ன அர்த்தமோ, அந்த பேருக்கு என்ன வைப்ரேஷனோ, அந்த வைப்ரேஷனுடைய ஃப்ரீக்வன்சில தான் நீங்க காலம் ஃபுல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ நீங்க டியூன் ஆகுறதுக்குள்ள அந்த பேரை மாத்திட்டாதான் உண்டு. ஓகேங்களா? 7 வயசுல நீங்க வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமா அந்த பேரை மாத்தல, அந்த பேர்ல தான் நீங்க டியூன் ஆகி வந்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேரை மாத்தி பிரயோஜனமே கிடையாது. அதுக்குள்ளேயே மாத்திடணும். அந்த 7 வயசு 7.5 வயசுக்குள்ள ஆமா, 7-7.5 வயசுக்குள்ள மாத்திடணும். சில பேர் 20 வயசுல 30 வயசுல 40 வயசுல பேர் மாத்துறது யூஸே கிடையாது. ஓகே, என்னை பொறுத்தவரை. ஓகே, ஓகே, நன்றி, நன்றி. இப்போ நேரடி வகுப்பு எடுக்கிறீங்களா? இப்போ நம்ம வர 23ஆம் தேதி 24ஆம் தேதி சேலம்ல நம்ம கிளாஸ் ஆர்கனைஸ் பண்றோம். அந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா நியூமராலஜிக்கு வாசு இதுக்கும் கர்மாவுக்கு என்ன தொடர்பு, டிஎன்ஏவுக்கு என்ன கனெக்ஷன், நம்ம வாசுக்கும் டிஎன்ஏவுக்கு என்ன தொடர்பு, நம்ம பிறப்பு ஜாதகத்துக்கும் டிஎன்ஏவுக்கும் என்ன தொடர்பு, பிளஸ் நம்மளுடைய 12 பாவங்கள் இருக்கு இல்லையா, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, ஒய்ஃபு, இந்த மாதிரி 12 பாவங்கள், அதுக்கும் நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு என்ன தொடர்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தொழிலை எப்படி சூஸ் பண்ணலாம், நம்ம வீட்டை எப்படி சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய படிப்பை எப்படி சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய உத்தியோகத்தை எப்படி சூஸ் பண்ணலாம், நம்மளுடைய முதலீடு, வியாபாரம் அல்லது முதலீடு, இதை எப்படி சூஸ் பண்ணலாம், இந்த டிஎன்ஏ கர்மாவை அடிப்படையாக வைத்து நம்மளுடைய திருமண வரனை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். முழுக்க முழுக்க எல்லா டாப்பிக்கும் இதுல கவர் ஆகும். ஒரு 15-20 டாபிக் கவர் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜாதகம் துல்லியமா இருக்கா இல்லையா, லக்னம் கரெக்டா இருக்கா இல்லையா, முதல்ல ஜாதகம் கரெக்டா இருக்கணும். அந்த ஜாதகம் துல்லியமா இருக்கதா இல்லையா அப்படின்றத துல்லியமாக இந்த மரபணு தொடர்பு வச்சு நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். 8 மணி நேரம் குறைஞ்சது ஒரு 2 நாளைக்கு சேர்த்து 15 மணி நேரம் லைவ் கிளாஸ். அது 15 மணி நேரம் கிளாஸ். 15 மணி நேரம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பேன். எண்ணில் அடங்காத தகவல்கள் அதில் வந்துகிட்டே இருக்கும். யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் 8608077781. சேலம் கிளாஸ்ன்னு டைப் பண்ணி எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அனுப்புகிறேன். தேங்க்ஸ். நன்றிங்க சார்.